Hi friends, assalamu alaikum. Welcome to my channel, This Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு travel vlog தாங்க பார்க்க போறோம். நான் வந்து போன vlogல சொன்னேன் நாங்க வந்து ஒரு trip போறோம் அப்படினு சொல்லிட்டு எங்கன்னு பாத்திருப்பீங்க நீங்க. நாங்க வந்து நாகூர் தான் போறோம். நாகூர் பாத்தீங்கன்னா வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 hours ஆகும். சோ நான் வந்து morning 4 o'clock எந்திரச்சி குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன். நாங்க இங்க இருந்து கிளம்ப பாத்தீங்கன்னா ஒரு 6:30 7 o'clock அந்த மாதிரி ஆயிருச்சு. போகும்போது பாத்தீங்கன்னா நாங்க வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிட்டு நாங்க போகலாம் அப்படினு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். நாகூருக்கு பாத்தீங்கன்னா ரேஹானுக்கு வந்து அங்க வந்து நேத்தி கடன் இருந்துச்சு. சோ அத செலுத்திட்டு வந்தலாம் அப்படினு சொல்லி தான் நாங்க பிளான் பண்ணி கிளம்பினோம். போற வழியில பாத்தீங்கன்னா மதுரை டோல் கேட்ல வந்து நிப்பாட்டிட்டு ஃபாஸ்ட் டாக் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பண்ணோம். பண்ணிட்டு அங்கேயே வந்து கொஞ்சம் டீ சாப்பிட்டு அங்க இருந்து அப்படியே நாங்க வந்து திருச்சிக்கு போயிட்டோம். நல்ல வேளை போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவா வெயிலே இல்ல. கிளைமேட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க திருச்சில வந்து சங்கீதாஸ்ல வந்து பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டு போலாம் அப்படினு சொல்லிட்டு நாங்க வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க வந்து தோசை தான் சாப்பிட்டோம். தோசை வடை சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஒரு காபி குடிச்சிட்டு அங்க இருந்து வந்து கிளம்பிட்டோம். சங்கீதாஸ் வெளியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளே ஏரியா மாதிரி இருந்துச்சு. அதுல ஹஸ்பண்ட் வந்து பில் பே பண்ற வரைக்கும் பையனும் பாப்பாவும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்து நாகப்பட்டினம் வந்து ரீச் ஆகிட்டோம். நான் வந்து வீடியோஸ் வந்து அவ்வளோவா எடுக்க முடியலை, பாப்பா கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அதனால் நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிநாடு ஹோட்டல் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணி பிளெயின் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து 3:30 வந்து நாகூர் வந்து ரீச் ஆகிட்டோம். நாகூர் பீச் பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருந்துச்சு. நல்ல வேலை அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பீச் போயிட்டோம். ஏன்னா மறுநாள் வெள்ளி சனிஞாயிறெலாம் வந்து நாகூரில் வந்து லாக்டவுன் போட்டிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு பீச் போயிட்டு அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாகூர் தர்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பீச் தான் போனோம். அந்த பீச் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாடான்னு சொல்லி அங்கே ஸ்பெஷலாக விற்பாங்க. அதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜி அந்த மாதிரி நிறையா விற்பாங்க. பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே அலைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வரும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த அலையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம்.
நாகூரில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தர்கா அந்த இதில் தான் போயிட்டுருக்கோம் அந்த தெருவில். இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து நிறையா அவைலபிள் இருக்கும். நாங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம், நிறையா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நீட்டாக இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட கேட்கும் போது நாங்களே ரூம் வச்சுருக்கோம், இப்போ தான் வந்து நாங்கள் கட்டியிருக்கோம், வந்து பாருங்கன்னாரு. நாங்கள் ஏசி ரூம் தான் வேறு கேட்டிருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க இப்போ தான் கட்டி இப்போ தான் அந்த ஒவ்வொரு ரூமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரூம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃபுல்லாக டைல்ஸ்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. ஏசி ரூம் தான், அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நாங்கள் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். பக்கத்துலேயே அவங்க அந்த ஓனர் அவங்களோட வீடும் அங்கே தான் இருக்குது, ரொம்ப நல்லா காமிச்சிட்டாங்க. அப்புறம் மஹரி பாங் சொல்லிட்டாங்க. மஹரீப்பில் தான் பார்த்தீங்கன்னா தர்காவுக்குள்ளே வந்து அந்த இது ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து மஹரீப்பில் தான் வந்து டீ குடிச்சிட்டு நாங்கள் தர்காவுக்கு போயிட்டோம். தர்காவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே போகிற வழி இருக்கும் சுற்றிலும். அதுக்கப்புறம் அங்கே ஃபாத்தியா கொடுக்குறதுக்கு எல்லாமே வாங்கிக்கிட்டோம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் ஸ்டால் வந்து நிறையா இருக்கும், ஏன்னா அங்கே வந்து தம் ரூட்டு அது மாதிரி நிறையா ஃபேமஸான ஸ்வீட்ஸ்லாம் நிறையா இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் போகணும். இந்த வழியாக வந்து செருப்பு எல்லாமே நம்ம கலட்டிட்டு உள்ளே தர்காவுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகணும். வியாழக்கிழமைனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு, ஏன்னா மஹரிப் நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா உள்ளக்கு அந்த டேர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபஜர்லேயும் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து ஜும்மா அன்றைக்கும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்டு மட்டும்தான் உள்ளக்க போனாங்க, ஹஸ்பண்ட் பையன் தான் போனாங்க, ஜென்ஸ் தான் உள்ளக்க போக முடியும். நம்ம வந்து வெளியிலே நின்று நம்ம ஃபாத்தியா கொடுத்துக்கலாம். அப்புறம் வெளியில் வந்து நாங்கள் வச்சுருந்த பூந்தி எல்லாமே கொடுத்து நாங்கள் வந்து ஃபாத்தியா கொடுத்தோம். அப்புறம் அதிலேருந்து சாம்பிராணி பத்தி எல்லாமே எடுத்து இந்த மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க, அதில் நம்ம சாம்பிராணியெல்லாம் போட்டுறணும். தர்காவுக்கு உள்ளக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடை வந்து நிறையா போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நிறையா திங்ஸு விளையா ஜாமான் அந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய மணரா வந்து தர்கா சுற்றிலையும் இருக்கும், அஞ்சு மணரா இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகாக அந்த சைடு வந்து மௌலத் வந்து ஓதிட்டு இருந்தாங்க, அதையும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மாதிரி கடை போட்டிருப்பாங்க தர்காவுக்குள்ளே. நம்மளுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஃபுல்லாக வந்து அங்கே லாக்டவுனு, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தர்காவுக்கு உள்ளே இருக்கிற கடை மட்டும் எதுவுமே ஓப்பனில் இல்லை, அதுமாதிரி தர்காவும் ஓப்பனில் இல்லை, வெளியில் உள்ள கடை மட்டும் தான் இருந்துச்சு.
இந்த சைடில் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து என்னென்னா மார்னிங் வியூ எடுக்க முடியலை அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து நைட் தான் மதியம் தான் போய் சேர்ந்தோம், அதனால் நைட் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை லாக்டவுன் போட்டனால எனக்கு வந்து தர்கா வந்து காலையில் வந்து எடுக்க முடியலை. அப்புறம் பாப்பாவுக்கும் ரேஹானுக்கும் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கடைக்கு வந்தோம். ரேஹான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அங்கே நிற்க முடியலை, ரொம்ப அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நானும் ஹஸ்பண்டு உட்காந்துட்டோம். இது அங்கே வந்து 20 ருபீஸ்க்கு இந்த விசிறி இருந்துச்சு, அதை வாங்கி நான் அப்படியே விசிறிட்டே உட்காந்துட்டேன். இந்த மாதிரி தர்கா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இந்த மாதிரி கடை நிறையா போட்டிருப்பாங்க. நாகூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொப்பி வந்து நல்லா ஃபேமஸ்ஸு. வெல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டு லேஸ் வச்சு தச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கைலி, அப்புறம் புர்கா ஷாலு, அப்புறம் அத்தர், இந்த மாதிரி நிறையா இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா டீட்டெயிலாக எடுக்கணும்னு தான் ஆசை. பாப்பா கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தனால நான் வந்து ஒவ்வொன்றா டீட்டெயிலாக எடுக்க முடியலை. பாப்பாவை தூக்கிட்டு அப்படி நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி அங்கே ஸ்வீட்ஸும் பார்த்திங்கன்னா தம்ருட் அல்வா, அதுக்கப்புறம் வந்து குலோப் ஜாமுன், பால்கோவா, நெய் பூந்தி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், இந்த அம்ருட் அல்வா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கி டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம தர்காவோட என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளக்க போனது பார்த்திங்கன்னா தர்கா பின் சைடு போனோம். அந்த என்ட்ரன்ஸ் வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா பீஃப் பக்கோடா அந்த மாதிரி நிறையா கடை போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டு வந்து தூங்கிட்டு மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை நம்ம கிளம்புறதுக்காக வந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு இங்கே வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாகூரார் ஸ்வீட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் லாட்ஜ் அந்த ஓனர் வந்து சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் இங்கே வாங்கினோம். அதே மாதிரி இவங்க ஃபோன் நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி ஸ்வீட் வந்து நம்ம கொரியர் அவங்க வந்து அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குது, எவ்வளோ ரேட்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நாங்கள் அங்கே தான் வந்து தம்ருட் அல்வா, பால்கோவா, குலோப் ஜாமுன்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுக்குறதுக்காக நாங்கள் வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வ்ளாக் வந்து நாங்கள் எங்கே போனோம், அங்கே என்னென்னலாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாகூர் வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.